இந்த வீடியோவில் பிஎட் செகண்ட் இயர் மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக May 2017 கொஸ்டின் ஆன்சரு. கொஸ்டின் நம்பர் 1, வெண்படத்தை பயன்படுத்தி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி என்பதை சரிபார்க்க, வெண்படம் மூலம் சரிபார்க்க சொல்கிறாங்க. இதை ஓகேங்களா? அப்போ இடதுபுறம் என்ன இருக்குது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கோங்க. இதில் இந்த பி இன்டர்செக்ஷன் சிக்கு முதல்ல வெண்படம் போடுவோம். பி இன்டர்செக்ஷன் சிக்கு பாருங்கள், ஏபின்னு மூணு வட்டம் போட்டுக்கிட்டோம். பியும் சியும் வெட்டிக்கிற பொதுவான இடத்த ஷேட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்களை ஷேட் பண்ணி தான் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏயோட முழு படத்தையும் அந்த பி இன்டர்செக்ஷன் சியோட சேர்த்துணும். ஏயோட முழு வட்டம் இது தான் ஏ, இதோட இதையும் சேர்த்துட்டா இந்த படம் தான் வரும். அப்போ ஏவோட ஃபுல்லுது ஷேட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பி இன்டர்செக்ஷன் சி இருக்கா, பி சிக்கும் பொதுவான இடம் அதையும் சேர்த்துட்டா கிடைக்கிறது தான் இந்த படம். இதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை ஒன்றுன்னு வச்சுருங்க, இடதுபுறம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஏ வலதுபுறம் என்ன இருக்குது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. முதல்ல ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கும் போது ஏயும் பியும் சேர்த்துடுறோம். ஏ வட்டத்தையும் பி வட்டத்தையும் ஷேட் அவுட் பண்ணி, இதுதான் ஏ யூனியன் பி. ஏயும் பியும் முழு வட்டத்தை ஷேட் அவுட் பண்ணியாச்சு ஏ யூனியன் பி. அதே மாதிரி ஏ யூனியன் சியை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ யூனியன் சியும் பாருங்கள், ஏயும் சியும் ஷேட் அவுட் பண்ணிடணும் முழு படத்தை அப்படியே. இது ஏ யூனியன் சி. இப்போ அடுத்து ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் பொதுவான இடம், அதான் வெட்டுன்ற இன்டர்செக்ஷன்ன்றது பொதுவான இடம். இப்போ ரெண்டுக்கும் பொதுவான இடம் பாருங்கள், ரெண்டுக்கும் பொதுவான என்ன இருக்குது? ரெண்டுலேயுமே ஏ முழு வட்டம் ஷேடட் ஆகிருக்கு, அதுபோல் இந்த பகுதி ஷேடட் ஆகிருக்கு, இந்த பி வட்டுக்கு பொதுவான இடம். அப்போ ரெண்டுக்கும் பொதுவான இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இந்த இடம் தான் கிடைக்கும். இதுதான் என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி பொதுவான இடம். இது ரெண்டு. அப்போ இது ஒன்று கிடச்ச படம், அதாவது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்ற ஒரு படமும் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சியும் கிடச்ச படமும் சமமாக இருக்குது பாருங்கள். 1 = 2 இருக்குது. எனவே LHS = RHS. எனவே வெண்படம் மூலம் சரிபார்க்கப்பட்டது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஓகேங்களா? இதை சரிபார்த்தாச்சு. இதுதான் வெண்படம் மூலம் சரிபார்க்குறது. திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? 3 வருஷம் கொஸ்டின் அதில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி போட்டுருவேன் என்னோடய சேனலில். திரும்ப திரும்ப பாருங்கள், ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.